ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு மேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் ப்ரீ ப்ரெக்னன்சி டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் அதாவது உங்களுடைய நாட்கள் தள்ளி போயிருக்கும் ஆனால் நீங்கள் பரிசோதிச்சா நெகட்டிவாக இருக்கும் என்னடா காரணம் எதனால் நெகட்டிவாக இருக்குது ஆனால் நம்மளுக்கு கன்சிவ் ஆகிறதுக்கான சிம்டம்ஸ் இருக்கே அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் இல்லை சில பேர் தள்ளி போயிட்டோம் உங்களுக்கு நெகட்டிவ் வரலாம் ஆனால் எந்த சிம்டம்ஸும் தெரியாமல் இருக்கலாம் உங்களுக்கான வீடியோ தான் இரு கண்டிப்பாக இது கடைசி வரைக்கும் பாருங்கள் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒவ்வொரு பெண்ணுக்கும் மே கர்ப காலம்ன்றது ஒரு கிடைச்ச வர மாறிங்க அதை அணு அணுவாக அனுபவிச்சுட்ருப்போம் இது ஆண்களால் கனவுல கூட நினச்சி பார்க்க முடியாது ஆனால் அந்த கர்ப்பத்தை உறுதி செய்கிறப்போ எல்லாருக்குமே ஒரு பயம் பதட்டம் டென்ஷன் இருக்கும் அதுவும் நம்ம பரிசோதிச்சதுக்கப்புறம் நெகட்டிவ் வந்துட்டால் எவ்வளோ ஒரு கஷ்டமான விஷயம் இந்த மாதிரி நீங்கள் டெஸ்ட்டு பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு சிம்டம்ஸ் இருக்குது ஆனால் நெகட்டிவ் வந்திருக்குன்னா பயப்பட வேண்டாம் அதுக்குன்னு சில காரணங்கள் இருக்குது அந்த காரணத்தை இப்போ நம்ம பார்க்கலாங்க முதல்ல இந்த கர்ப்பத்தை கண்டறிய கருவி வந்து எப்போ உருவாக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி கண்டறியப்பட்டதுங்க இதோட வில ரொம்ப சீப்பா இருக்கனால எல்லாருமே ஈஸியா அதை பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க இந்த கருவியை தான் இப்போ நம்ம பயன்படுத்திட்டு வரோம் ஸோ நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு நெகட்டிவ் வந்துருச்சுன்னா உடனே நீங்கள் ரொம்ப அப்செட் ஆகிடாதீங்க அதுக்குன்னு சில காரணங்கள் இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன் முதல் காரணம் பார்த்தீங்கன்னா குறைவான ஹார்மோன் அளவுங்க இப்போது நீங்கள் கன்சிவாக இருந்தால் கூட உங்களுடைய அந்த கர்ப்பத்திற்கான ஹார்மோன் இருக்கு இல்லையா ஹெச்சிசி அதோட அளவு குறைவாக இருந்தாலும் கற்ப பரிசோதனையில் கருவி மூலமாக கண்டறியும் பொழுது நெகட்டிவாக இருக்கும் இப்போது உங்களோட மாதத்தோட அந்த நம்ம எல்எம்பி டேட் சொல்லுவோம்லே அதாவது மாத விடாய் டேட்டு தள்ளி போய்ட்டு பதிமூணு நாட்கள் கழித்து நீங்கள் கஞ்சிவாயிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாருமே அந்த முதல் நாளில் கன்சிவ் ஆகும்னு சொல்ல முடியாது சில பேர் பதிமூணு நாட்கள் கழித்து கூட இருக்கலாம் ஸோ அவங்களுக்கு நீங்கள் கால்குலேட் பண்ணும்பொழுது கரு உருவாகி வெறும் ரெண்டு வாரம் தான் ஆகிருக்கும் அதாவது ஒரு மாதம் முடிஞ்சிருந்தாலும் கருவுக்கு ரெண்டு வார வளர்ச்சி தான் இருக்கும் அப்போ ஹெச்சி ஹார்மோனோட கவுண்டும் ரொம்ப கம்மியாக இருக்கும் நீங்கள் டெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு ரிசல்ட் நெகட்டிவ் வர வாய்ப்பு இரண்டாவது பார்த்தீங்கன்னா இடமாறிய கர்ப்பம் அதாவது உங்களோட கர்ப்பம் கரெக்டான இடத்துல நிகழாம வேற இடத்துல நிகழ்ந்துருந்துச்சு அப்படின்னாலும் பரிசோதனை பண்ணும் பொழுது உங்களுக்கு நெகட்டிவாக காட்ட வாய்ப்பு இருக்குங்க இது வந்து பொதுவாக மூணு பர்சன்ட் வந்து மட்டுமே நிகழக்கூடியது ரொம்ப எல்லாருக்கும்னு சொல்ல முடியாது நூத்துல மூணு பேருக்கு அதுக்கான அறிகுறிகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு புறமா அடி ரொம்ப வலிக்கும் இல்லைனா ரொம்ப டயர்டாக இருப்பீங்க மூணாவது டேட்டு முடிஞ்சும் உங்களுக்கு வந்து ப்ளீடிங் இருக்கும் ரத்தம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேறிட்டு இருக்கும் நாலாவதாக வந்து தலைச்சுடல் வாந்தி ரொம்ப அதிகமாக இருக்கும் அதாவது ரொம்ப இது சிவியராக இருக்கும் அப்படின்னா உங்களோட கர்ப்பம் வந்து கரெக்டான இடத்துல இல்லை அதனால கிட்டும் உங்களுக்கு காமிக்காது உடனே நீங்கள் மருத்துவரை அணிக்கு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க மூன்றாவது பார்த்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கை முறை இப்போ எல்லாருமே வந்து மாடர்ன் வேர்ல்டுக்கு வந்துட்டாங்க ஃபுட்டுலேருந்து எல்லாமே வந்து ஃபாஸ்ட் ஃபுட்டாக போயிடுச்சு அதுவும் கூட உங்கள் கர்ப்பம் தள்ளி போகிறதுக்கு ஒரு காரணமாக இருக்கலாம் உங்களோட தினசரி வாழ்க்கையை முறையாக நீங்கள் வந்து கொண்டுட்டு போகும்பொழுது ஹெல்த்தியாக சாப்பிடும்பொழுது உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதுங்க அதே மாதிரி மன அழுத்தம் வராமல் உங்களை பார்த்துக்கணும் உங்களுக்கு ஏதாவது மன அழுத்தம் இருந்தாலும் உங்களோட மாதவிடாய் சுயற்சி வந்து தள்ளி போகும் உணவு விஷயங்கள்லையும் கூட உங்களோட மாதவிடாய் சுயற்சியாக தள்ளி போகிறதுக்கு ஒரு காரணியாக அமையுங்க உதாரணத்துக்கு நீங்கள் அதிகப்படியாக காஃபி இல்லைன்னா கஃபைன் இல்லை பொருட்களை சாப்பிட்றீங்க அப்படின்னா அது உங்களோட மாதவிடாயை தள்ளி போகும் ஆனால் ரிசல்ட் வந்து நெகட்டிவாக இருக்கும் நான்காவது பார்த்தீங்கன்னா தாய்ப்பால் கொடுக்கறதுனாலையும் உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து நெகட்டிவாக அமைக்கும் நீங்கள் சரியாக மாதவிடாய் வரலை அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு டெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை தாய்ப்பால் கொடுக்கறதுனால அது தள்ளிப்போக வாய்ப்பு இருக்குங்க குழந்தையோட வளர்ச்சியும் கூட மாதவிடாய் சுழற்சியை தள்ளி போக வைக்கும் தாய்ப்பாலும் ஒரு ரீசன் ஐந்தாவது பார்த்தீங்கன்னா உடல் பிரச்சனைகள் சில பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா மாதவிடாய் தள்ளி போகிறதுக்கு பிசிஓடி பிசிஓஎஸ் இல்லைனா தைராய்டு பிரச்சனைகள் இருக்கலாங்க எந்த பிரச்சனையும் நீங்கள் கண்டறிஞ்சு அதை சரி செஞ்சிடணும் அப்படி இருக்கு சரி பண்ணாதான் உங்களுக்கு ரெகுலரான மாதவிடாய் சுயற்சி வரும் அது மட்டும் இல்லாமல் மற்ற பிரச்சனைகள் பார்த்திங்கன்னா அதிகமான ரத்தப்போக்கு போகிறது குறைவான உதிரப்போக்கு சில பெண்களுக்கு மாதவிடாய் வராமலே இருக்கிறது இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்துச்சுனாலும் ஃபஸ்ட்டு அதை சரி பண்ணிக்கோங்க அப்போயும் உங்களோட நெகட்டிவாக தான் உங்களுக்கு ரிசல்ட் வரும் ஆறாவது மெனோபாஸ் அதாவது மெனோபாஸ்ன்றது ஐம்பது வயது பெண்களுக்கு வரும் இந்த காலகட்டத்தில் சில பெண்களுக்கு நாற்பது வயதுலேயே வந்துடுது சில பெண்களுக்கு முப்பது வயதுலேயே கூட வந்துடுதுங்க உங்களுக்கு தொண்ணூறு நாட்களாயும் மாதவிடாய் சுயற்சையும் ஏற்படாமல் இருந்து எந்த ஒரு கர்ப்ப சிம்டம்ஸும் இல்லாமல் இருந்தால் உடனே மருத்துவர் அணுகி நீங்கள் ஆலோசனை பெற வேண்டியது ரொம்பவே அவசியங்க ஏழாவது பார்த்தீங்கன்னா கர்ப்ப தட மாத்திரைகளை நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னாலும் உங்களை மாதவிடாய் வந்து ரெகுலராக இருக்காது நீங்கள் மாதவிடாய் வந்து வரலை அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணாலும் நெகட்டிவாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது கூடவே சர்க்கரைக்கான மாத்திரைகள் அலர்ஜிக்கான மாத்திரைகளை நீங்கள் எடுத்துகிட்டு வந்தாலும் உங்களோட மாதவிட ரெகுலராக இருக்காது நீங்கள் இந்த வீடியோவை பார்த்ததுக்கப்புறமா இதில் உங்களுக்கு என்ன ரீசனில் இருக்குன்னு பார்த்துக்கோங்க அதுக்கப்புறமா உடனே மருத்துவரை அணுகி நீங்கள் உங்களை டெஸ்ட் பண்ணிக்கோங்க ஒரு சந்தேகத்தோட இந்த வீடியோவை பார்க்க வந்தவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் நிறைய ப்ரீ ப்ரகன்சி டிப்ஸு ஃபீடிங் மதஸ் டிப்ஸு ஃபோடிங் போஸ்ட் பிரகன்சி டிப்ஸ் இருக்குது போய் அதையும் செக் பண்ணி பாருங்கள் வேறு ஒரு யூஸ்ஃபுல்லாக வீடியோட மீண்டும் சந்திக்கிறேன் பாய் தேங்க் யூ